ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்கள் அவங்களோட முகத்தை அழகுபடுத்துறதுக்கான ஒரு சில எளிமையான ஃபேஸ் பேக்குகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபேஸ் பேக்குகள், அதுக்கப்புறம் சரும பராமரிப்புகள் எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆண்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஆண்களும் தங்களோட முகத்தை அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக ஆண்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான ஃபேஸ் பேக்குகள், அதுவும் வீட்டில் இருந்தபடி நம்மளோட முகத்தை அழகாக மாற்றக்கூடிய நிறைய ஃபேஸ் பேக்குகளை பற்றி நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதில் முதலாவதாக தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் வெயிலால் சருமத்தில் ஏற்பட்ட கருமையை போக்க உதவும். ஆண்கள் வெளியே அதிக அளவில் சுற்றுறவங்க, அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. இவங்களோட முகம் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் கருப்பாக மாறிடும். இப்படி கருப்பான சருமத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் மஞ்சள் அதுக்கப்புறம் தயிரை கலந்து ஃபேஸ் பேக்காக போடலாம். இந்த ஃபேஸ் பேக்காக போடுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை முகம் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல குளிர்ந்த நீரால முகத்தை கழுவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நீங்க வீக்லி ட்வைஸ் சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாற ஆரம்பிச்சு கலரா மாறும். ரெண்டாவதா மில்க் கிரீம், அப்புறம் ஓட்ஸ் ஃபேஸ் பேக். நிறைய ஆண்கள் வறட்சியான சருமத்தை கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரியான சருமத்தை கொண்ட ஆண்கள் வந்து சருமத்துல வெடிப்பு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக ஓட்ஸ் அதுக்கப்புறம் மில்க் கிரீம் ஃபேஸ் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பவுல்ல மில்கோட கிரீம் அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து ஒரு கலவை மாதிரி செஞ்சு இதை வந்து முகத்துல 20 நிமிஷம் தடவி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. இப்போ உங்களோட முகம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதே மாதிரி வீக்லி ட்வைஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க. மூணாவதாக வேப்பில ஃபேஸ் பேக். முகப்பொருன்னு சொல்லக்கூடிய பிம்பிள் அதிகமாக கொண்டவங்களுக்கு வேப்பில ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் வந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை போக்குறதோட பிம்பிளை வேகமாக போக்கக்கூடியது. அதுக்கு ஒரு டீஸ்பூன் வேப்பில பொடியை ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை முகத்தில் தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. இப்படி வாரத்துக்கு 3 முறை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் காணாமல் போயிடும். அடுத்ததாக துளசி, அதுக்கப்புறம் புதினா ஃபேஸ் பேக். இந்த புதினா ஃபேஸ் பேக்கு அதிகமான முகப்பொருள் கொண்ட ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பொலிவிழந்த சருமத்தையும் ரொம்பவே அழகாக மாற்றும். இதுக்கு துளசி அதுக்கப்புறம் புதினா பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். துளசி இலைகள் அதுக்கப்புறம் வந்து புதினா இலைகளை சம அளவு எடுத்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்தில் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கழுவிடுங்க. இது மாதிரி வாரத்துக்கு 3 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும். அடுத்ததான் ஆரஞ்சு ஜூஸ், அப்புறம் தேன் ஃபேஸ் பேக்கு. இந்த ஃபேஸ் பேக் வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய கருமையை போகக்கூடிய சொல்லலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்து ஒன்னா கலந்து முகத்துல தடவி நல்லா மென்மையா மசாஜ் செஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தமான தண்ணியில முகத்தை கழுவிடுங்க. இப்படி நீங்க வாரத்துக்கு 2 முறை சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே முகத்துல இருக்கக்கூடிய அந்த கருமை நீங்கி முகம் ரொம்பவே பளிச்சுன்னு மாறும். அடுத்ததா கடலை மாவு ஃபேஸ் பேக்கு. கடலை மாவு சருமத்தோட நிறத்தை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பெண்கள் கடலை மாவு தாங்க அதிகமா பயன்படுத்துவாங்க. இது ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை மாவோட 3 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா தயிர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்துல தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணீரால முகத்தை கழுவிடுங்க. இப்படி நீங்க ரெகுலரா வாரத்துக்கு 2 முறை சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கடைசியா தயிர், அதுக்கப்புறம் அரிசி மாவு ஃபேஸ் பேக். முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்புறம் இறந்த செல்களை நீக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தயிர் அதுக்கப்புறம் அரிசி மாவால் ஆன இந்த ஃபேஸ் பேக் எல்லா வகையான சருமம் கொண்ட ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த ஃபேஸ் பேக் வந்து சருமத்தை மென்மையா மாற்ற யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் தயிரை ஒன்னா கலந்து முகத்துல தடவி 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்ல தண்ணீரால கழுவிடுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கனால உங்களோட முகம் ரொம்பவே அழகா காட்சியளிக்கும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த ஃபேஸ் பேக் நீங்க கட்டாயமா ட்ரை பண்றது மூலமா உங்களோட முகத்தை ரொம்ப அழகா மாற்ற முடியும். ஸோ வெயில சுத்தக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, முகம் கருமையா இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயமா உங்களோட முகத்தை அழகா மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.